ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போடுறோம். அதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இன்னைக்கு பண்ண போகிற வீடியோ எல்லோரும் ப்ளீஸ் வீட்டை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம கையில் வந்து நெருப்பு வர வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கையில் ஸ்மோக் வர வைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் என் சேனலில். அதை பார்க்காதவங்க எல்லாம் ப்ளீஸ் என் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், என்னென்னு பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லோரும் நீங்கள் ப்ளீஸ் வீடியோ ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எஸ்பெஷலி வந்து சின்ன பசங்க, இது ஒரு சின்ன ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் நீங்கள் பாருங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோ இருந்தால் போதும். என் வீட்டில் யாரும் இதை வந்து ட்ரை பண்ண சொல்ல மாட்டாங்க. நானும் இருந்தாலும் யாருக்கு தெரியாமல் மொட்டை மாடலில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் என் தம்பி இருக்கிறான், ஆனால் அவன்கிட்ட சொல்லியிருக்க வீட்டுன்னு சொல்லாத வேணாம். அண்ட் அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமே. தேவை ஒரு பவுல், பவுலில் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நான் ரெண்டு ஷாம்பு எடுத்துக்கிறேன். ஒரு ஷாம்பு தான் எடுத்துக்கிறேன், அதுவும் கிளினிக் ப்ளஸ். அதை ரெண்டையும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் ரொம்பவும் மெதுவாக கலக்கி விடணும். நுர வரவே கூடாது இப்போதைக்கு. அந்த லெவலுக்கு நீங்கள் ரொம்பவும் ஸ்லோவாக கலக்கி மொத்தமும் கரைச்சி விடணும். அதில் எக்ஸஸாக இருக்கிற கொஞ்சம் பபுள்ஸை நீங்கள் கையால் எடுத்து வெளில தள்ளி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. நல்ல கேஸ் பர்ஃப்யூமாக இருக்கட்டும், எந்த பர்ஃப்யூமாக இருந்தாலும் ஓகே. அந்த பர்ஃப்யூமை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நுரம் நிறையா வரணும், அந்த லெவலுக்கு நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்கிறேன், அந்த நுரையை மட்டும் மெதுவாக கையில் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு லேம்பை வச்சு நீங்கள் கொளுத்துனாலே போதும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. வா, அவ்வளோதான். இன்னொரு